ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியை நம்ம ஏன் சோவியத் யூனியன் சொல்கிறோம், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூனியன்ஸ் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோவியத் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோவியத் யூனியன் அப்படிங்கிறது ஒன் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலேயே முதன் முதல்ல ஆரம்பித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியனுக்குள்ளே ரஷ்யா வந்து ஒரு மேலாதிக்க குடியரசாக இருந்தாங்க. 1991 சோவியத் யூனியன் மறந்ததுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து ஒரு சுதந்திர நாடாகவே மாறுது. இதோட டிஃப்ரென்ஸை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா அப்படிங்கிறது பல கட்சிகள் சேர்ந்த ஒரு குடியரசு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா சோவியத் யூனியன் உருவானதுலேருந்து மறைறவரே இருந்தாங்க. அதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் உருவாதுக்கு முன்னாடி அதில் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க, அது மறந்ததுக்கப்புறம் ஒரு குடியரசு நாடாக மாறிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.